இப்போ இடிவில இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இடிவை வாங்கிக்கு முன்னே என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இடிவை வாங்கும்போது ஃபஸ்ட்டு வாங்குற கடையில் வந்து ஸ்டாண்ட்பை இடிஃபை தருவாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது இப்போது நீங்கள் ஒரு கடையில் ஒரு இடிவை வாங்குதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 19:8 வாங்குதீங்கன்னு வச்சுக்கிடுவோம். இன்கேஸ் ஒரு 6 மாதத்தில் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது இங்கேருந்து உங்களுக்கு டெல்லிக்கு பார்சல் அனுப்பி மறுபடியும் அங்கேருந்து வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு 20 நாள் வந்து ஆகும். அந்த 20 நாளைக்கு உங்களுக்கு ஸ்டாண்ட்பையாக ஒரு இடிஃபை தந்தாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனைலாம் லைன் ஓடும். ஏன்னா நம்ம அந்த நேரம் ஒரு ஆப்ரேட்டர்கிட்ட போயோ இல்லை பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்டயோ போய் அதே 19:8 வாங்கி நீங்கள் கொண்டாந்து லைனில் போட்டு ஓட்டுறதுக்குள்ளே போதும் போதும். அந்த ஸ்டாண்ட்பை இடிஃபை தரது வந்து கடைக்காரங்க தந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வாங்கணும்னே கட்டாயம் அந்த கடையில் ஸ்டாண்ட்பை இடிஃபை தர மாதிரி சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கிடுங்க. ரெண்டாவது, வாங்குற இடிஃபை கம்பெனியில் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம பட்ட அனுபவத்தில் நான் ஒரு இடிஃபை 2 வருஷத்துக்கு முன்னே வாங்கியிருந்தேன், இந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அந்த இடிஃபை வாங்கினது வந்து கரெக்டாக 2022 வாங்கியிருந்தோம். அது கரெக்டாக அதோடய பவர் சப்ளை, அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பவர் சப்ளை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பவர் சப்ளை வந்து கரெக்டாக எனக்கு எப்போ ரிப்பேர் ஆச்சுன்னா 2023 ரிப்பேர், அதாவது கரெக்டாக 1 வருஷம் வாரண்டி பீரியட் முடியும் பவர் சப்ளையும் ரிப்பேர் ஆகிருச்சு. இந்த பவர் சப்ளை ரிப்பேர் ஆகும்போது இடி மின்னல்லையோ இல்லை ஹை வோல்டேஜ்லேயோ ரிப்பேர் வந்து அவ்வளோ. ஏன்னா நாங்கள் ப்ராப்பராக எர்த்திங் பண்ணியிருந்தோம், மழை டைம் கலத்தி விட்ருவோம், எல்லாமே ப்ராப்பராக இருந்தாலும் நார்மலாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்க நார்மல் நாளில் தான் அந்த பவர் சப்ளையே ரிப்பேர் ஆச்சு. அந்த நேரம் எக்ஸ்போக்கு போயிருக்கும்போது சென்னை எக்ஸ்போவில் வந்து விசாரித்தேன், கிட்டத்தட்ட 3500 ரூபாயில் to 4500 ரூபா வரை வந்து பவர் சப்ளை வந்து சொன்னாங்க. ஒரிஜினல் பவர் சப்ளை, அதாவது சேம் மாடலு சேம் அந்த ஸ்பெக் உள்ள பவர் சப்ளை போடுறதுக்கு அவ்வளோ ரேட்டு வந்துச்சு. அதனால் நீங்கள் ரூபா கொடுக்க தயாராக இருந்தாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்பேர் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. நான் வாங்கின இடிஃபையில் வாங்கி கரெக்டாக 1 வருஷம் முடிஞ்சு ஒரே மாதத்தில் ஒரு பவர் சப்ளை வந்து ரிப்பேர் ஆகிட்டு இப்போ இன்னொரு பவர் சப்ளையில் தான் ஓடிக்கிட்டுருக்கு. அதுக்கடுத்து மூணாவது வந்து இந்த இதில் நம்ம இப்போ சொன்ன எல்லா ஸ்டெப்பையுமே ஃபாலோ பண்ணி செக் பண்ணுங்கள். செக் பண்ணி திருப்தி இல்லைனா கட்டாயம் மாற்றி தருவாங்களாங்கிறத கட்டாயம் கேட்டுக்கிடுங்க. அதாவது ஒரு 10 நாளைக்குள்ளேயாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உண்டா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் போடுங்க. என்ன பொறுத்தவரை தெரிஞ்ச கடையில் நேரில் பார்த்து அவுட்புட்டெல்லாம் செக் பண்ணி வாங்குறது உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் தான். அதுக்கடுத்து இடிஃபை வாங்கும்போது இன்னும் சில விஷயத்தை பாருங்கள். இதெல்லாம் பழைய டாட் மேட்ரிக்ஸ் டைப்பு எல்சிடி டிஸ்பிளே தான். இப்போ வரலாம் இன்னும் அட்வான்ஸ்டு டிஸ்பிளேயாக டச் ஸ்க்ரீனோடலாம் வருது. அதுக்கடுத்து சிம்மு போட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்டிக்கல் இன்புட்லாம் கட் ஆயிருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வரமையெல்லாம் இடிஃபை வந்து போட்டாங்க. அதனால் இந்த மாதிரி டைப்பு வந்து சிங்கிள் ரேக்கு டைப்பு வாங்குறத விட டபுள் ரேக்கு டைப்பு வந்து உங்களுக்கு நல்ல உள்ள காத்தோட்டமும் இருக்கும், ஓவர் ஹீட்டும் ஆகாது. அதுக்கடுத்து ஆப்ஷனும் நல்ல கூட கொடுக்காங்க டீலக்ஸ் மாடல்லலாம். அதனால் அப்படி ப்ரிஃபர் பண்ணுறது என்னை பொறுத்தல ஒரு நல்ல சாய்ஸ் தான். அதுக்கடுத்து வேறு இதில் நம்ம செக் பண்ணலை என்னென்னா இது வந்து கரெக்டாக +2 to -8 வரை தான் ப்ராப்பராக வேலை செய்யுது. இவங்க இதில் -12 அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கரெக்டாக 8 மேலே போகும்போதே உங்களுக்கு ப்ராப்பராக அவுட்புட் வந்து வரல, அவுட்புட் குறைய ஆரம்பிச்சிருது. -10 மேலே போனோடனே வேலையே செய்யலை, அவுட்புட் வந்து நிப்பாட்டிடுது. அதுக்கடுத்து என பிடிச்சது ஒன்று என்னென்னா இதில் வந்து பவர் வந்து நல்லா கம்மியாகவே கன்சியூம் வந்து பண்ணுது. அதுக்கடுத்து இந்த மாதிரி டைப் இடிஎஃப்ல வந்து உங்களுக்கு 32-bit ஆர்ம் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா உங்களுக்கு ஆப்டிக்கலுக்கு பவர் வந்து உங்களுக்கு இப்போ காட்டினேம்ல சின்ன வேரியேஷன் இருக்குல்ல, அந்த வேரியேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது ஆனால் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் அதிகம்தான் வேரியேஷன் ஆகுது. இன்னும் அதை வந்து நல்லா டியூன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஆப்டிக்கல் பவர் வந்து உங்களுக்கு -4 வரை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதாவது 16 வருதுன்னா அது வந்து ஒரு 4 dB குறைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட்டு அட்டனேஷன் அப்படிம்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்டிக்கல் பவர குறைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் பவர கூட்ட முடியாது, கூட்டது வந்து 0.2 dB வந்து கூட்டிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் கூட்டி பார்த்தேன், கரெக்டாக 0.1 வந்து கூடுது. அதாவது இப்போ 15.90 வருது அப்படின்னா அதை 16 ஆக்க முடியுது. அதாவது 0.1 கூட்ட முடியுது, மைனஸ் வந்து 4 dB வரை பண்ண முடியாது. அதாவது 16 இருக்கிறத உங்களுக்கு 12 dB வரை அவுட்புட் வந்து குறைக்கிறதுக்கு ஈஸியாக முடியுது. கூட்டுது வந்து உங்களுக்கு 0.2 கூட்டலாம்னு போடுதாங்க, ஆனால் 0.1 தான் கூடுது. ஓகே, இப்போ வந்து இடிஃபை வந்து வாங்கிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அடுத்து என்ன பண்ணணும்னா மொதல் மொதல் இடிஃபை நீங்கள் கண்ட்ரோல் ரூமில் போடும்போதே ப்ராப்பராக எர்த்திங் வந்து பண்ணிவிடுங்க. ப்ராப்பர் எர்த்து பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதனால் எர்த்தை வந்து ப்ராப்பராக அந்த அளவுபடி கறி போட்டு என்னென்ன அதை ப்ராப்பராக எர்த்து போட்டு அதை எந்த எர்த்தை இதில் வந்து இடிஃபையில் கட்டாயம் கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து மெயினாக எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு வந்து என்னென்னா பேஜ் கார்டு ஸ்லாட்டை வந்து சொருகும்போது சிலவங்க இப்போ வந்து
அதை நல்லா அந்த கரெக்டாக லாக்கணுங்க, வாங்கிக்கிட்டு ஒரு தள்ளு தள்ளுவாங்க, அந்தளவுக்கு தள்ளும்போது உள்ளே உள்ள செராமிக் டியூப் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு கேட்டுனாலே ப்ராப்பராக லாக் ஆகிட்டுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அவ்வளோதான், இதுக்கு மேலே போட்டுக்கிட்டு இது கரெக்டாக சொறி இருக்கான்னு உள்ளே அழுத்தி கிழித்தி சொருவி இது பண்ணண்டாம். இந்த ஒன்று வந்து பேஜ் கார்டு ஸ்லாட்டு டேமேஜ் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து கம்பெனிக்காரங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி அவுட் இடிஎஃபையோட அவுட்டில் ஏதாவது ஒன்று பண்ணுதீங்க, அதாவது பேஜ் கார்டை கலத்துதீங்க இல்லை மாட்டுதீங்க ஏதோ ஒன்று பண்ணுதீங்க அப்படின்னா கட்டாயம் இடிஎஃபையை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த வேலையை பார்க்கணுன்னு தான் அவங்களோட மேனுவல் புக்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இடிஎஃபையோட அவுட்புட் போர்ட்டில் ஏதாவது ஒரு வேலை பார்க்க வேண்டிய இருக்குது, நீங்கள் பேஜ் கார்டை கலத்தீங்க மாட்டுதீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கீயை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இடிஎஃபை வந்து உங்களுக்கு எப்பவும் போல் ஆன்லே தான் இருக்கும். ஆனால் லேசர் மட்டும் உங்களுக்கு கட் ஆயிரும். அது பிறகு நீங்கள் எந்த ஆப்ஷனாலும் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது பம்போட அவுட்புட்டை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் அந்த இது சுவிட்சு வந்து ஆன் ஆஃப் டைப்பில் வந்து கீயோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பேக்கில் வந்து என்ன வேலைனாலும் பார்க்கலாம். சரி, இந்த இடிஎஃப் வாங்கி நம்ம பட்ட அனுபவத்தில் என்னெல்லாம் பிரச்சனையை நம்ம சந்தித்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாங்கின இடிஎஃப், அதாவது மொதல் இடிஎஃப்ல உள்ள பிரச்சனை என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா ஆப்டிக்கல் பவர் வந்து லோவாக வந்துச்சு. அப்போ இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், வீடியோ எடுத்து அனுப்பணும், அவங்களும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு மாற்றிறேன்னு சரின்னு சொல்லி மாற்றிருந்துட்டாங்க. அந்த மொதல் இடிஎஃப்ல வேறு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா இதே மாதிரி அது வந்து 2 MAR வந்து லாஸ் ஆச்சு. அதாவது நம்ம உள்ளே கொடுக்கலேருந்து வெளியே எடுக்கும்போது 2 MAR லாஸ் ஆச்சு. அதுக்கடுத்து இடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் சில நேரம் ஆஃப் ஆகும், ஆன் ஆச்சு, ஓவர் ஹீட் ஆச்சு. அதாவது அதில் ஏதோ டெக்னிக்கலாக பிரச்சனை இருந்தது. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வாரண்டி கிடையாது அப்படிங்கிறனால நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல. கம்பெனியில் வந்து சொன்னோம், அவங்களும் மாற்றி தந்தாங்க. ஆனால் மாற்றி தந்ததுக்குள்ளே டைம் வந்து நமக்கு ரொம்ப அதிக டைம், ஏன்னா நம்ம வாங்கினது ஒரு கடையில், ரெண்டாவது அதை மறுபடி டெல்லிக்கு அனுப்பி இங்கேருந்து டெல்லிக்கு பார்சல் போகிறதுக்கு 8 நாள், மறுபடி அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 8 நாள், கிட்டத்தட்ட ஒரு 16-20 நாள் கொரியர் நமக்கு வந்து சேர்றதுக்கு 20 நாள் வந்து டெலிவரிக்கு வந்து வேஸ்ட்டாக ஆச்சு. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்து சேர்றதுக்கு இது ஒரு பிரச்சனையாக இல்லை இருந்தது. அதுக்கடுத்து ரெண்டாவது இடிஎஃப், அதாவது இந்த இடிஎஃப் செகண்ட் இடிஎஃப்ல என்ன பிரச்சனையெல்லாம் இப்போ நம்ம சந்திக்கும் அப்படின்னா, ஆப்டிக்கல் பவர் வந்து ப்ராப்பராக அந்த மாடியூலில் வந்து மாட் 1 வந்து கரெக்டாக காட்டலை. அதாவது ஆல்வேஸ் க்ரீனில் தான் இருக்குது, அப்படி வந்து கட்டாயம் இருக்கக்கூடாது. லோ பவர் வந்தது அப்புடின்னா ஆரஞ்சும், உங்களுக்கு பவரே இல்லை நோ பவர்னால் ரெட்டும் வந்து அடிக்கணும். இந்த ரெண்டுமே இதில் வந்து காட்டலை, ஒரே க்ரீன் லைட் மட்டும்தான் இதில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம பழைய இடிஎஃப்ல செக் பண்ணி பார்த்தோம், அது வந்து ப்ராப்பராக அழைச்சிது. அந்த வீடியோவுமே உங்களுக்கு இதில் வந்து இணைக்கேன். இந்த பிரச்சனை வந்து மொதல் இடிஎஃப்லையுமே இருந்தது. அப்போ அவங்களோட கேக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வர இடிஎஃப் வந்து சாஃப்ட்வேர் மாற்றிட்டாங்க, இந்த மாதிரி தான் வரும், அதாவது எப்போவுமே பச்சை லைட் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மகிட்ட வந்து சமாளித்தாங்க. ஆனால் அவங்களோட மேனுவல் புக், இது வந்து அந்த இடிஎஃபையோட மேனுவல் புக்கு, இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், மாடு ஒன்னில் மாடியூல் 1 ஆன்லைன் இண்டிகேட்டர் வந்து லைட்ஸ் அப்பில் இருக்கும். நார்மலாக இருந்துன்னா லைட் வந்து அப்பில் இருக்கும். மாடியூலோட கம்யூனிகேஷன் வந்து லாஸ்ட் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலருக்கு மாறிடும் அப்படின்னு இந்த இடிஎஃபையோட வந்த மேனுவல் புக்கிலே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்புட் சிக்னல் இல்லைன்னா ரெட்டுக்கு வந்து மாறிடும் அப்படின்னு. ஆனால் இவங்ககிட்ட கேட்டதுக்கு சாஃப்ட்வேர் மாறிட்டு அதான் வேலை செய்யலை அப்படி இப்படின்னு மொதல் இடிஎஃபைக்கும் அடிச்சு விட்டாங்க. ரெண்டாவது வந்த இடிஎஃபிலையும் இதேமாரி தான், எப்போவுமே பச்சை தான் அடிக்க தவிர கரெக்டாக ப்ராப்பராக லைட் வந்து வேலை செய்யலை. நம்மளும் ஓயாமல் அவங்கள பாடப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நம்மளும் கண்டுக்கிடலை. ஆனால் கட்டாயம் இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பிரச்சனை தான், அதுவும் பெரிய பிரச்சனை. என்னை பொறுத்தவரை இதெல்லாம் கட்டாயம் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான். ஏன்னா சிசிடி கேமராலாம் வச்சு தூரமாக வச்சு இது வந்து கரெக்டாக பார்க்க முடியாது, அது பெரிய இடைஞ்சு தான். அதுக்கடுத்து ரெண்டாவது நம்ம சந்தித்தது வந்து 0.5 MAR வந்து லாஸ் இருக்குது. 0.5 to 1 MAR வந்து சாலிடாக லாஸ் வந்து இருக்குது. இது வந்து நான் ரொம்ப ப்ராப்பராக வந்து செக் பண்ணியிருக்கேன், எஸ்யூவி சிக்னலில் அரசு, இப்போ உங்களுக்கு லைவாக கூட செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து நான் ஏற்கனவே நிறைய கம்பெனி சிக்னலில் வந்து செக் பண்ணேன், இதுவும் கட்டாயம் ஒரு பிரச்சனை தான். ஏன்னா நம்மகிட்ட வேறு இடிஎஃப் இருக்குது, அதில் செக் பண்ணும்போது எம்இஆர் லாஸ் வந்து இல்லை. அப்போ இது வந்து கம்ப்ளைண்ட்டுங்கிறது கட்டாயம் உறுதி தான். அதுக்கடுத்து அவுட்புட்டு வந்து என்னை பொறுத்தவரையில் நல்ல லேசர்னால் உங்களுக்கு 16.5 DPM வந்து கட்டாயம் உங்களுக்கு அவுட்புட்டு லேசர் வந்து வரும். ஆனால் இது வந்து வருது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15.80, 15.90, 15.70 இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட்டே வருது. இந்த ஆப்டிக்கல் பவர் வந்து 4 அவுட்டில் வர்றது வந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு 0.5 டிபி வர 0.5 டிபி வந்து கம்மியாக தான்
வருது. இது வந்து 16.5 எல்லா போர்ட்டிலையும் வந்துன்னா கட்டாயம் நல்ல ரிசல்ட் தான். அதுவும் என்னை பொறுத்தல இல்லை ஒரு மைனஸ் தான். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்கோம். சில பழைய கோல்டன் சீரீஸ் சிடிபி கூட நீங்கள் இப்போ செக் பண்ணால் கூட 16 dBm-க்கு மேலே அவுட் புட் வரும், 16.2 16.3 வரும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அவுட்புட்டே இதில் வந்துச்சு. ஸோ இந்த மூணு பிரச்சனை தான் நம்ம பார்த்தது. அதாவது இண்டிகேட்டர் ஒழுங்காக டிஸ்பிளே ஆகல, எம்இஆர் லாஸ் இருக்குது, அதுக்கடுத்து அவுட்புட் வந்து நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் இல்லை. இதுக்கு கம்பெனியில் இருந்து சொல்லுறது என்ன சொல்லுதாங்கன்னா இது இப்போ இப்படி தான் அவுட்புட்டே வரும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. இதுவும் இப்படி தான் இப்போ சாஃப்ட்வேர் இப்படி மாற்றிட்டாங்க, அதனால் இதுவும் அப்படி தான் வரும் அப்படின்ட்டாங்க. இதுவும் அப்படி தான் வரும் தான் சொல்லி சமாளிப்பாங்க. அதனால் நம்ம பொறுத்தவரை மொதல் இடிஎஃப்லேயே இந்த பிரச்சனையெல்லாம் கேட்டு தவிச்சு போய் 20 நாள் கழிச்சு தான் பொருளே வந்ததுனால, ரெண்டாவது வந்து இந்த இடிஎஃப்ஐ பற்றி நம்ம எதுவுமே வாங்கின கடையில் அவங்கள வந்து ரொம்ப கண்டுக்கிடலை. சரி நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரோல் ரூமில் இதை வந்து போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்பேராக கூட வச்சுக்கிடுவோம் அந்த முடிவுக்கு வந்து வந்துட்டேன். இப்போ இந்த வீடியோ போட்டதோட மெயின் காரணமும் நம்ம பட்ட இந்த அனுபவத்தை மற்றவங்க படக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான். இதெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் செக் பண்ணி வாங்குங்க அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோவே மேக் பண்ணே ஆரம்பித்தேன். இல்லை எனக்கு இந்த வீடியோ போடணுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. இவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் இடிஎஃப்ஐ வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி இப்போ வர இடிஎஃப்ஐலாம் ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷனோடு வருது, நீங்கள் அதெல்லாம் பார்த்து பொறுமையாக வாங்குது நல்லதான். பேசிக்காக அந்த சின்ன சின்ன விஷயத்தை செக் பண்ணி வாங்கிவிடுங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ராப்பராக எர்த் பண்ணுது, அதுக்கடுத்து பேட்ச் கார்டு ஸ்லாட்டை வந்து டஸ்ட் இல்லாமல் டஸ்ட் கேப் போட்டு மூடி வைக்கிறது, ஸ்லாட்டை வந்து நம்ம நைஸாக யூஸ் பண்ணுது, அதுக்கடுத்து அடிக்கடி பேட்ச் கார்டை உரி உரி சொறிகிட்டு இருக்காமல் இருக்குது, அதுக்கடுத்து பேட்ச் கார்டை கலத்தணுமோ இல்லை மாட்டினாலும் பம்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு பண்ணுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ வந்து பண்ணிக்கிடுங்க. ப்ராப்பராக எர்த்திங் வந்து பண்ணிக்கிடுங்க. அதுமாதிரி செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வாங்கினோடனே இண்டிகேட்டர் ப்ராப்பராக வேலை செய்தா, உள்ளே கொடுக்க எம்இஆர் வெளியே கரெக்டாக வருதா, பவர் சப்ளை கரெக்டாக வேலை செய்தா, இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லே செக் வந்து பண்ணிக்கிடுங்க. எல்லா போர்ட்லேயும் கரெக்டாக அவுட் புட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து வாங்குதாக இருந்தால் கட்டாயம் வாங்குத கடையில் ஸ்டாண்ட் பை சப்போர்ட் இருக்கா, நாலு பேர் ரிப்பேர் ஆனால் உடனே டெல்லிக்கு அனுப்பி பார்த்து தரக்கு எவ்வளோ நாள் டைம் வாங்குவாங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு அதுக்குள்ளே கொரியர் சார்ஜ் யார் பண்ணுவாங்கங்கிறதையும் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா டெல்லிக்கு பார்சல் அனுப்பும் குறைஞ்சது கிலோ 140 ரூபாயிலேருந்து 180 ரூபா ஒரு கிலோக்கு வாங்குவாங்க. இடிஎஃப்ஐ வந்து பார்சலோட 5 கிலோ கிட்டே வரும், அதனால் அந்த கொரியர் சார்ஜை யார் ஏற்றுக்கிடுவா, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு மாதிரி அங்கேருந்து அனுப்புமா அந்த கொரியர் சார்ஜை யார் ஏற்றுக்கிடுவாங்க கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிவிடுங்க. எதனால் இதெல்லாம் சொல்லுதோம்னா நம்ம இந்த இடிஎஃப்ஐயில் பட்ட பாடு வந்து இப்போ கொஞ்சம் பெரும்பாடு தான், அதனால் யாரும் இந்த மாதிரி அனுபவப்பட்டு அளக்கலியேண்டாம் அப்படிங்கிறக்காண்டி தான் இவ்வளோ லென்த்தாக அந்த வீடியோ வந்து போவோம். குறைஞ்ச வீடியோ 15 நிமிஷத்துக்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது. பிராண்டை பொறுத்தவரை நீங்கள் என்ன பிராண்ட்னாலும் வாங்கலாம், இந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க, அதுதான் உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான சாய்ஸு. அதுக்கடுத்து செக் பண்ணும்போதும் கட்டாயம் நல்ல கம்பெனி எஃப்டிடிஹெச் வச்சு செக் பண்ணுங்கள். ஆவாத எஃப்டிடிஹெச் வச்சு செக் பண்ணிங்கன்னா அது சம்மந்தம் இல்லாமல் காட்டும், அப்புறம் அதில் குழம்பிடுவிய உள்ள வழியே போகும்போது ஏதோ இடிவேல பிரச்சனை நினச்சிடக்கூடாது. நல்ல கம்பெனி இந்த ஓப்பன் ஃபைபர் எஃப்டிடிஹெச் மாதிரி ஒரு நல்ல கம்பெனி எஃப்டிடிஹெச் வச்சு கரெக்டாக செக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே கொடுக்கறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் லாஸ் இருக்காங்கிறதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட முடியும். இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஈஸியாக எல்லா ஆப்ரேட்டருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் ப்ளே செக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.